வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் புன் சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஈபலியா இளையோர் கருணை உதவி நிதிக்கு அடுத்த திங்கள் முதல் விண்ணப்பிக்கலாம். மின்னியல் பணப்பைகளில் நிதி சேர்க்கப்படும். தேசிய போலீஸ் படை புதிய தலைவராக தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன். துணைத் தலைவரானார் டத்துஸ்ரீ அயூப் கார். கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வெழுதாத மாணவர்களுக்கு டிவேட்டில் கல்வி வாய்ப்பு, துணை அமைச்சர் கோடி காட்டினார். ஈபலியா இளையோருக்கான கருணை உதவி நிதிக்கு இம்மாதம் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 20 வயதான இளைஞர்களும் முழு நேரமாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களும் அந்த 200 ரிங்கேட் நிதியை பெற தகுதி பெற்றுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்தது. அடுத்த திங்கட்கிழமை முதல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரையில் ஈபலியா நிதிக்கு விண்ணப்பிக்கலாம். பூஸ் செட்டல் மற்றும் டச் அண்ட் கோ உள்ளிட்ட மின்னியல் பணப்பைகளில் இளைஞர்கள் உதவி நிதிக்கு பதிந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட மின்னியல் பணப்பை கணக்குகளில் 200 ரிங்கேட் சேர்க்கப்படும். ஆகஸ்ட் 31ஆம் நாள் வரையில் அந்த பணத்தை பயன்படுத்தலாம் என நிதியமைச்சு குறிப்பிட்டது. தேசிய போலீஸ் படை புதிய தலைவராக தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் அவர் அந்த பதவியை வகிப்பார். புகேட் அமான் குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டத்துஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சை போலீஸ் படை துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் ஓர் அறிக்கையின் வழி அதனை உறுதிப்படுத்தினார். பிரதமரின் ஆலோசனைக்கு இணங்க பேரரசரால் அந்த நியமனம் அங்கீகரிக்கப்பட்டது. மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சமூக அறிவியலில் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். போலீஸ் படையின் மாநில நிலைகளில் அவர் பல பதவிகளை வகித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அவர் தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவராக சேவையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷாவும், பேரரசியார் துங்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் ஹஜ் யாத்திரைக்காக மக்காவுக்கு புறப்பட்டனர். இன்று தொடங்கி ஜூலை 2ஆம் தேதி வரை அவர்கள் அந்த புனித பயணத்தில் ஈடுபடுவர். அவர்களுடன் பஹாங் இடைக்கால ஆட்சியாளர் தங்கு ஹசன் அல் இப்ராஹிம் அலாம்ஷாவும் பயணித்தார். அவர்களை வழியனுப்பி வைக்கும் நிகழ்வு இன்று இஸ்தானகராவில் நடைபெற்றது. மலாக்கா மாநில ஆளுநர் துன்மமாட் அலி ருஸ்தாம், பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் அவரின் துணைவியார் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் இஸ்தானகரா ஊழியர்களிடம் கைகுலுக்கி பேரரசர் தம்பதியர் விடை பெற்றனர். நாட்டை பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ளுமாறு பேரரசர் பிரதமர் அறிவுறுத்தி சென்றார். அந்த நிகழ்வில் ஆயுதப்படை தளபதி தான் ஸ்ரீ எஃப் என் டி புவாங், தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி மற்றும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆசிய பண நிதியத்தை தோற்றுவிக்கும் பரிந்துரை. வட்டார நிதியாற்றலை தக்கவைக்கும் நிலைப்படுத்தும் நோக்கத்தை அது கொண்டிருக்கிறது. 68 ஆசிய நாடுகளின் நிதி ஒத்துழைப்புக்கான தளமாகவும் அது விளங்கும் என மேலவையில் தெரிவிக்கப்பட்டது. ரொக்கச் சிக்கலுக்கு எளிதாக தீர்வு காணவும் ஆசிய நிதியம் வழிகோலும் என நிதித்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அமத் மஸ்லான் விவரித்தார். ஜப்பான் முன்மொழிந்த அந்த யோசனையை மலேசியா வழிமொழிந்து தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகிறது. அனைத்துலக பண நிதியம் IMF மேலை நாடுகளுக்கு சார்பாகவே இயங்கும் நிலையில் ஆசிய நாடுகளுக்கென தனி நிதியம் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் எழுந்திருப்பதை அவர் சுட்டினார். செனட்டர் டத்தோ ரசாலி இட்ரிஸின் துணை கேள்விக்கு டத்துஸ்ரீ அமத் பதிலுரைத்தார். ஆசிய பண நிதியத்தை தோற்றுவிக்கும் பரிந்துரை மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டுமென பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கடந்த பிப்ரவரியில் கோரியிருந்தார். 1997 ஆசிய நிதி நெருக்கடியை கையாள ஜப்பான் அப்போது அந்த பரிந்துரையை முன்வைத்தது. கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வெழுதாத மாணவர்களுக்கு டிவேட்டில் கல்வி வாய்ப்பு, கல்வி நீரோட்டத்தில் இருந்து அவர்கள் பின்தங்கிவிடாமல் இருப்பதை அது உறுதி செய்யும் என கல்வித்துறை அமைச்சர் லிம் ஹோயிங் கோடி காட்டினார்.
அந்த திட்டத்தை செயல்படுத்த அமைச்சு சில தரப்புகளுடன் கைகோர்க்கும். குறிப்பாக இளைஞர் விளையாட்டு அமைச்சு, தேசிய இளைஞர் திறன் கழகம், மனிதவள அமைச்சு, தொழில் பயிற்சி கழகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு நாடப்படும் என ஹூயிங் தெரிவித்தார். டிவே திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு பிற அமைச்சுகள் நிதியுதவி வழங்கும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். 2022 எஸ்பிஎம் தேர்வுக்கு 392,837 பேர் பதிந்து கொண்டனர். ஆனால் அவர்களில் 10,681 பேர் தேர்வுக்கு வரவில்லை என கல்வி அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. மலேசிய ஊடக மன்றம் அமைக்கும் பரிந்துரை ஊடக சுதந்திரத்துக்கு எதிரானது என்று, அதேவேளை ஊடக சுதந்திரத்துக்கும் கட்டுப்பாடு உண்டு என்பதை தொடர்பு இலக்கவியல் துணை அமைச்சர் தியோ நீச்சிங் நினைவுறுத்தினார். செய்தியாளர்கள் நம்பகமான தரப்பிடமிருந்து தகவல்களை பெற வேண்டும். அத்துடன் பாதிப்புகள் ஏற்படா வண்ணம் நெறியுடனும் நியாயத்துடனும் செய்திகளை உருவாக்க வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார். மலேசிய ஊடக மன்றத்தை அமைப்பது மீதான பேச்சுகள் இடைக்கால பணிக்குழுவுடன் மேற்கொள்ளப்படுகின்றன. செய்தியாளர்கள், செய்தி தயாரிப்பாளர்கள், செய்தி நிறுவனங்களின் நிகராளிகள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். மலேசிய ஊடக மன்றத்தை தோற்றுவிப்பதில் அந்த கலந்துரையாடல் நுண்ணோக்குவதாகவும் தியோ விளக்கினார். இயங்காத நிலையில் இருக்கும் கூட்டுறவு கழகங்கள் அடையாளம் காணப்படும். ஏற்புடைய துறையில் இயங்குவதற்கு ஏதுவாக அவை மீச்சுறச் செய்யப்படும். தொழில்முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அந்த உறுதியை அளித்தார். இருக்கும் 30 விழுக்காட்டு கூட்டுறவு கழகங்களை மலேசிய கூட்டுறவு ஆணையம் வாயிலாக அமைச்சு கண்டறிந்துள்ளது. மூடப்படும் முன்னர் அவையாவும் மறுமதிப்பீடு செய்யப்படும் என துணை அமைச்சர் கூறினார். அவற்றை மீச்சுறச் செய்வதற்கான சாத்தியங்களை மலேசிய கூட்டுறவு ஆணையம் ஆராயும். அத்துடன் அவர்களுக்கு நிர்வாக வழிகாட்டலும் ஆலோசனையும் வழங்கப்படும். மூன்றாவதாக, கூட்டுறவு கழகம் மீண்டும் இயங்கும் வகையில் அதன் கணக்காய்வுகளும் மேற்கொள்ளப்படும் என துணை அமைச்சர் கோடி காட்டினார். இயங்காத கூட்டுறவு கழகங்கள் மீது அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து செனட்டர் அமீர் முகமது கசாலி அறிய விழைந்த போது சரஸ்வதி கந்தசாமி இந்த விளக்கத்தை அளித்தார். மேலவை செய்திகள் சில சுருக்கமாக. இலவசமாக அல்லது குறைந்த விலையில் நிலத்தை தரும் மாநிலங்களில் பிபிஆர் மக்கள் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்வதில் முன்னுரிமை அளிக்கப்படும். அவ்வகையில் செலவுகள் அதிகம் ஏற்படுத்தாத இடங்கள் அந்த திட்டத்துக்கு தேவைப்படுவதாக ஊராட்சி மேம்பாட்டு துணை அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். வாகன பரிசோதனை நிறுவனங்களை நியமிக்கும் நிபந்தனைகளும் வழிகாட்டுதலும் இவ்வாண்டு இறுதிக்குள் உறுதி செய்யப்படும். அதன் பின்னரே நிறுவனங்கள் தெரிவு செய்யப்படும் என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ அஸ்பி ஹபிபோலா விவரித்தார். வாகனங்கள், குறிப்பாக வர்த்தக உந்துகள் அடிக்கடி சோதனை செய்யப்படுவதையும் பாதுகாப்பான பயணத்தையும் இது ஊக்குவிக்கும் என அவர் கூறினார். அனுமதிக்கப்பட்ட கெடுவை காட்டிலும் கூடுதல் காலம் நாட்டில் தங்கியிருந்ததற்காக அந்நிய நாட்டவர் 13,243 பேர் 2020 முதல் 2023 June 6 வரை கைது செய்யப்பட்டனர். அந்த சிக்கலை களைய பல்வேறு நடவடிக்கைகளை அரசு முன்னெடுத்திருப்பதாக உள்துறை துணை அமைச்சர் டத்ஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வா நசாரா தெரிவித்தார். நாட்டின் எல்லையை ஊடுருவோர் மீது தயை காட்டப்படாது என தற்காப்பு துணை அமைச்சர் அர்லி ஜஹாரி நினைவுறுத்தினார். தற்காப்பு வெள்ளையறிக்கைப்படி நாட்டின் இறையாண்மை தரை கடல் வான்மார்க்கமாக பாதுகாக்கப்படும். அந்நிய மீனவர்கள் மற்றும் வான்மார்க்க ஊடுருவல்கள் குறித்து விவாதிக்க அரச தந்திர தளமே சிறந்தது என்றும் அவர் சுட்டினார். யோகா உடல், உளம், சிந்தை ஆகியவற்றை கட்டுக்குள் கொண்டு வரும் அருங்கலை இந்திய துணைக்கண்டத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றினாலும் இந்த நவீன யுகத்தில் பல நாடுகளுக்கும் பரவி பயன் தருகிறது. உலக யோகா நாளான இன்று அதை மேலும் விவரிக்கிறார் செய்தியாளர் ஹரிதரன் ஆறுமுகம். யோகம் ஒன்றிணைதல் எனும் பொருளுடைய ஓகம் எனும் தமிழ் சொல்லிலிருந்து பிறந்தது. யாமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி எனும் 8 அங்கங்களையுடையதால் 8 அங்க யோகம் எனவும் அழைக்கப்படுகிறது. புலன்களை அடக்கி பலன்களை அடைய யோகக்கலை வழிகோலும் என மெய்ப்பித்தனர் சித்தர் பெருமான்கள். ஆதிசிவனால் தோற்றுவிக்கப்பட்டு பதஞ்சலி முனிவர் இயற்றிய யோக சூத்திரம் வழி கிடைத்த இந்த அருங்கலை நோயற்ற மேனியுடன் வாழ்வாங்கு வாழ பெருந்துணையாற்றுகிறது. நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது உண்மை தான். நம்மளுக்கு வேலை போகிறோம், காசு சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், மனநோய், உடல் நோய் வர வாய்ப்பு அதிகமாகவே போய்கிட்டே இருக்குது.
இந்த காலத்தில். யோகா வந்து ஒரு உடல் பயிற்சி மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ யோகா வந்து கான்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் நம்ம உள் ஆர்கன்ஸ்லாம் நல்ல ஃபங்க்ஷனிங் லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கான்சிஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் ஒரு ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர் ப்ராக்டிஸ் நம்ம வாழ்க்கையில் வரும். சித்திக்கும் முத்திக்கும் வித்தாகும் அதன் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்து எம்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2014 ஐநா பொதுப்பேரவையில் அனைத்துலக யோகா நாளை உருவாக்கும் பரிந்துரையை முன்வைத்தார். 2015 June 21 தொடங்கி அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் எனும் கருப்பொருளில் அனைத்துலக யோகா நாள் இந்த ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த தலைமுறை தீமை சாக்காட்டின் பிடியிலிருந்து விடுபடவும் இந்த அரிய கலை உறுதுணையாகிறது. நம்ம இந்தியன் இளைஞர்கள் யோகா மூலமாக ரொம்ப பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து அடல்ட்ஸாக இளைஞர்கள்கிட்ட என்கரேஜ் பண்ணணும், யோகா கிளாஸஸ்க்கு அட்டெண்ட் பண்ணி கான்சிஸ்டண்ட்டாக இந்த பயிற்சி செய்துட்டு வந்தால் அவங்களுக்கே அந்த ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அவசியம். அதுதான் இப்போ நம்ம சொல்வோம் அவ்வளோ இல்லைன்னு. யோகா டீச்சிங்ஸில் வந்து நான் வயலன்ஸ் என்று ரொம்ப ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு லெசன். இது வந்து நம்ம இளைஞருக்கு ரொம்ப முக்கியம். இந்த கேங்ஸ்டரிசம், ட்ரக்ஸ் இதெல்லாம் உள்ளார போய் பேட் ஹேபிட்ஸ் வர வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான பெனிஃபிட் நம்மளுக்கு யோகா. மக்கள் பயனுற இந்த காலத்தில் யோகக்கலை பயிற்சிகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளன. இந்த ஸ்ரதா யோகா ஸ்டுடியோவில் என் குரு பாரூல் மேத்தா அவங்க வந்து கற்றுக் கொடுக்குற வந்த யோகா விதம் ஹத்தா யோகா என்று சொல்வாங்க. ஆசனாவும் பிராணாயாமும் சேர்ந்து ஒரு யோகா பயிற்சி. இந்த ஹத்தா யோகாவில் வேறு வேறு ஸ்டைல் டீச்சிங்ஸ் இருக்குது. இங்கே ஸ்ரதா யோகாவில் கற்றுக் கொடுக்குற வந்த ஸ்டைல் ஒரு ரொம்ப ஃபேமஸான குரு இந்தியாவில் பிகேஎஸ் ஐயங்கார்னு அவர் ஆரம்பித்தார். பிகேஎஸ் ஐயங்காரோட ஸ்டைல், யோகா ஸ்டைல் டீச்சிங்ஸ் வந்து என்ன வித்தியாசம் என்றால் நம்ம ப்ராப்ஸ் பாவிப்போம். ப்ராப்ஸ் என்றால் இந்த மாதிரி ரோப்ஸ், நாக்காளி, பெல்ட், பிளாக்ஸ் இதெல்லாம் பாவிச்சு நம்ம யோகா செய்வோம். ப்ராப்ஸ்லாம் பாவிச்சா நம்மளுக்கு பாடி அலைன்மெண்ட் கிடைக்கும். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியை கபாலமேற்ற வள்ளிரில் விருத்தரும் பாலராவர் மீனியும் சிவந்திடும் என்றார் சித்தர் சிவவாக்கியர். நலம் பேணும் நல்மருந்தாக திகழும் இந்த அரிய கலையின் மகத்துவத்தை மக்கள் உய்த்துணர வேண்டும். அதன் நன்மைகளை அறிந்து அடுத்த தலைமுறைக்கும் இதை எடுத்து செல்வோம் என உறுதியேற்போம் இந்த நன்னாளில். ஆர்ச்சியமுக்காக ஹரிதரன் ஆறுமுகம். மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எனும் வாழ்க்கையின் சாரத்தை நமக்கு உணர்த்துகிறது 5000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த யோக கலை. உலக யோகா தினமான இன்று பத்துமலை ஆலய வளாகத்தில் சிறப்பு யோகாசன பயிற்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம். காலை 8 மணிக்கு தொடங்கிய சிறப்பு யோகாசன பயிற்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 9வது ஆண்டாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியை மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் உள்ளூர் சமூக அமைப்புகளுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. Yoga is an ancient Indian practice that has proven benefits for body, mind and soul. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மலேசியாவில் இத்தனை மக்கள் வந்து இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட லைஃப்ஸோட பெட்டர்மெண்ட்காக இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. மலேசியாவில் நிறைய யோகா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தோடையும் நாங்கள் ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறோம். எங்களோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் கல்ச்சுரல் சென்டர்லேயும் யோகா கிளாஸஸ் நடத்துகிறோம். த்ரூ தட் வி ஆர் ஏபிள் டு டேக் ஆன் போர்ட் எவ்ரிபடி. 40 நிமிட யோகாசன பயிற்சியில் பங்கேற்பாளர்கள் ஒரு சேர தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். சிறாரும் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டது நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக விளங்கியது. உடல் பொருள் ஆவி அனைத்தும் நம்மளுக்கு தூண்டுகள் கொடுத்து மருந்தில்லாத வாழ்க்கை நீண்டாயில் வாழலாம் என்று எங்களோட 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யோகா. மெடிடேஷன் பண்ணிட்டு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுவும் எங்களுக்கு வயசாச்சு, ஐம் 58 இயர்ஸ் ஆல்சோ. என்னால் கீழே உட்கார முடியறது, முட்டு வலி இல்லை. ஸோ இதெல்லாம் யோகா பண்ணி எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம மெடிக்கல் கேம்ப் வச்சுருக்கோம், இதெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களும் யோகா டான்ஸ் எல்லாம் செய்வாங்க.
ப்ளஸ் அவங்க யோகா ஸ்டான்ஸ் அண்ட் அவங்களும் கொஞ்சம் மெடிக்கல் நான் சொல்லிக் கொடுக்குறேன் யோகா மூலியமாக, அவங்களும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. யோகா செஞ்சு நல்லா இருந்துச்சு, அப்புறம் அவங்க போர்ஸ்ருச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஃப்ளெக்சிபிள் அப்புறம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் இல்லை ஆனால் நல்லா செய்யும். யோகா என்பது கலை மட்டுமல்ல, அது ஆரோக்கியம் நல்வாழ்வுக்கான முழுமையான அணுகுமுறை. இந்திய பண்பாடு உலகிற்கு கொடுத்த அரிய கொடை. இனம் சமய வேற்றுமைகளை கடந்து அனைவருக்குமான கலையாக யோகா என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆரோக்கியத்தின் முதலீடாக யோகாவை பயில இன்றைய உலக யோகா நாளில் உறுதி பூணுவோம். இசை, அதற்கு மயங்காதோர் இவ்வுலகில் எவரும் இல்லை. இசை கவலைக்கு மருந்தாகவும் நம் இன்பத்திற்கு விருந்தாகவும் திகழ்கிறது. இசை எனும் மாபெரும் கருவூலத்தின் பெருமையை வரும் தலைமுறையினருக்கு விளக்கும் நோக்கில் ஜூன் 21 தேதி உலக இசை தினம் கொண்டாடப்படுகிறது. இசையால் வசமாகாத இதயம் எது? இசை நுழையாத இடம் இந்த பூ உலகில் எங்குண்டு? இசையின் ஆளுகை எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. உல்லாசத்துக்கும் இசை, உழைக்கும் களைப்பு போகவும் இசை, குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் இசை, அது அசந்து தூங்க அன்னை பாடும் தாலாட்டும் இசை, ஆனந்தத்தின் எல்லைக்கு இட்டு செல்லும் இசை, ஆழ்ந்த துயரத்திலும் ஆறுதல் தருவது இசை. ஏன் உலக வாழ்க்கை முடிந்த பின்னரும் இறப்பில் இசையாக வடிகிறது ஒப்பாரி. யாரு இப்போ தெருவோரத்துனா மாடவளக்க, யாரு இப்போ தெருவோரத்துனா. இசை மாந்தனுடன் பின்னி பிணைந்து கிடக்கிறது. அடடே, இசை மாந்தனுக்கு மட்டுமா? இல்லை இல்லை, இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களுமே இசைக்கு மயங்குகின்றன. கண்ணன் குழலோசை கேட்டு கோகுலத்தில் பசுக்களோடு பாம்புகள் கூட மயங்கி கிடந்ததை எடுத்துரைக்கிறது தொன்மம். இசைஞானி இளையராஜாவின் திரை இசை பாடல் ஒன்று கன்று இழந்த யானைக்கு ஆறுதல் தெரிவித்தது. அந்த பாடல் திரையரங்கில் ஒளிபரப்பப்பட்ட ஒவ்வொரு நாளும் அந்த யானை வந்து சென்றதை உறுதி செய்கின்றனர் ஊர் மக்கள். விலங்கு காட்சியகங்களில் இசைக்கு ஏற்ப நடனமாடும் கிளிகளையும் ஓங்கில்களையும் யானைகளையும் நாம் பார்க்காமல் இல்லை. மரம் செடிகள் கூட இசைக்கு ஏற்ப நன்கு செழித்து வருவதை ஆய்வுகள் காட்டுகின்றன. இப்படி இசைக்கு கட்டுப்படாத உயிர்கள் உண்மையிலேயே உலகில் இல்லை. இசையை ரசிக்க மொழி அவசியமில்லை, கருவிகளின் இசையும் இன்பம் தரக்கூடியதே. மனிதர்களை மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் ஈர்க்க வல்லது. எல்லாரையும் இசைய வைப்பதால் தான் அதற்கு இசை என்று பெயர். இசையால் நாமும் நம்மால் இசையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தவே ஒவ்வொரு ஆண்டும் உலக இசை தினம் கொண்டாடப்படுகிறது. இசை இன்பம் இனிமை. தேசிய பூப்பந்து ஒற்றையர் பயிற்சி பிரிவுக்கு புதிய இயக்குநரை தேடுவதில் அவசரம் காட்டப்படாது. அந்த பொறுப்பை வுங் சுங்ஹான் அண்மையில் துறந்தார். அவருக்கு பதில் ஆற்றல் வாய்ந்த அதே வேளையில் பொருத்தமான ஒருவரை அப்பதவியில் அமர்த்துவது எளிதான காரியமன்று. மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தலைவர் தான் ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்காரியா அவ்வாறு ஒப்புக்கொண்டிருக்கிறார். 2018 நவம்பர் தொடக்கம் சுமார் 5 ஆண்டுகள் அப்பொறுப்பில் இருந்த சுங்ஹான் நிறைவான சேவையை வழங்கியதை அவர் நினைவு கூர்ந்தார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கிற்கான தகுதிச்சுற்று போட்டிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரையில் தொடர்கின்றன. அந்த உலக போட்டிக்கு மலேசிய வீரர்களை தயார்படுத்த வேண்டியிருப்பதை தான் ஸ்ரீ முகமது நோர்சா சுட்டினார். இவ்வழியில் மலேசிய பூப்பந்து
கல்லூரியின் தலைமை செயல்முறை அதிகாரி பொறுப்புக்கு மிஷலா சாய்க்கு பதில் பொருத்தமானவரை அடையாளம் காணும் முனைப்பிலும் BAM ஈடுபடுகிறது. அப்பொறுப்பை தன்னார்வ முறையில் துறப்பதாக கடந்த மாதம் அனுப்பிய பதவி விலகல் கடிதத்தில் மிஷலா சாய் குறிப்பிட்டிருந்தார். அனைத்துலக நட்புமுறை கார்பந்தாட்டத்தில் கோல் மழையை பொழிந்தது மலேசியா. திருங்கானுவில் மலையக வேங்கையினர் பாப்பா நீகினி அணியை 10-0 என பந்தாடினர். அவ்வாட்டம் திருங்கானுவில் உள்ள சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் அரங்கில் நேற்றிரவு அரங்கேறியது. தேசிய அணிக்கான 10 goals in 4 இளம் வீரர் அரிஃப் ஐமான் முகமது ஹனபி புகுத்தினார். 3 goals மலேசியா பவுலோ ஹோசே மூலம் பெற்றது. முகமது சஃபாவி ரஷீத், முகமது ஃபைசால் அப்துல் ஹலீம், டேனியல் திங் ஆகியோர் தலா 1 அடித்தனர். 5 பப்புவா நீகினியை சந்தித்திருக்கும் மலேசியா பதிவு செய்திருக்கும் 4வது வெற்றி இதுவாகும். மேலும் 2018 ஏப்ரலுக்கு பின்னர் மலேசியா பெற்றுள்ள மகத்தான வெற்றியாகவும் இது கருதப்படுகிறது. அந்த ஆண்டில் மலையக வேங்கை பூத்தானை 7-0 என வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கொன்றை வேந்தன் கொற்றவன் அறிதல் உற்றிடத்து உதவி. ஆட்சியில் இருப்போர் தேவைப்படுவோரின் நிலை அறிந்து உதவ வேண்டும். அதுவே தங்களின் தலையாய கடமை என உணர்ந்து அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்பது அவ்வை பிராட்டியாரின் முதுமொழி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசிய மடானி தேக்காட் பொறுப்பாடுவான் பனோஹி ஹரப்பன்.